என்ன மலையாளமா இங்கிலீஷா? ரஹ்மான் கிருஷ்ணா. வேற ஏதாவது வீடியோ இருக்கணும் பாரு. வீடியோலாம் ஒன்றும் இல்லைண்ணா. குட்ரா அண்ணா, இந்த ஃபோட்டோவில் கூட இருக்க மெக்கானிக் நல்லா தெரியும்ண்ணா. சரக்கு சரியா இருக்குன்னு அவரை வரவழைச்சு கழுத்து அறுத்து போட்டுற. பாஸ் ஸ்மக்லிங் பண்றேன்னு சொன்னீங்க, பார்த்தா காலா வந்துட்டு இருக்காரு. அது குழம்புல போடுற காலம் கிடையாது, போத காலம். ஆயில போட்ட எட்டவர் மொட்டை. வாடா தம்பி, எப்படி இருக்க? என்ன நான் சொல்லண்ணா ஃபோனில்? அது இவர் தானே. உசுராகட்டும் தொழிலாகட்டும், அவனது அவனுக்கு முக்கியம். அதில் ஒரு பிரச்சனைனா பார்த்துட்டு இருக்க முடியாது தான். இப்படி வந்தவன் தான் குழந்தை. என்கிட்ட தனியாக தொழில் பண்ண ஆரம்பித்ததும் ஆட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒரு பிரச்சனையில் அடித்து விரட்டிட்டேன், அதோடு சரி இந்த பக்கம் வர்றதில்லை. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அடிக்கடி என் லைனில் கிராஸ் ஆகிறான், வசமசிக்கிட்டோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது சரி, உங்கள் மேட்ருக்கு வரலாம். இந்த பிரச்சனையை முடித்தா போதுமா இல்லை குழந்தை வேலை போய் முடிக்கணுமா? சார் முடிச்சுங்க சார். அவனை டீ பிரச்சனைலேருந்து வெளியே வந்தால் போதும். இப்படி மாற்றி மாற்றி பேசுகிற பிஸ்னஸ் எனக்கு பிடிக்காது. டீ சும்மாறா, மிஷின் ரெடி ஆகிற வரைக்கும் அவன் நம்மளை விட்டால் போதும். கொலை கீழெல்லாம் போகிறது நல்லா இருக்காதுரா சார். இப்போதைக்கு பிரச்சனைலேருந்து வெளியே வந்தாலே போதும் சார். அப்போது உங்கள் வழிக்கு வர வேண்டாம்னு சொன்னால் போதும், அவ்வளோதானே? ஆமாம் சார். எப்படிரா இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே. குழந்தை இருக்காண்ணா? உள்ள ஒரு மேட்ரு பேசிகிட்டு இருக்காருண்ணே. டேய், நான் பேசாததேடா நீங்கள் பேச போகிறீங்க? கூப்பிட்றா அவனை. இல்லைண்ணே, உங்களுக்கே தெரியும். இப்போ போய் நான் டேய் யோசிக்காத, ரொம்ப அவசரம். சரிண்ணே, கொஞ்சம் லைன்லேயே இருங்க. கேட்டுக்கிட்டே இருக்கேன், கதையடா சொல்கிற. அண்ணே மாத்தாண்டன் லைனில் இருக்காருண்ணே, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? நீ துரத்திட்டு இருக்கிற ஒரு பெரிய மனுஷனை, அவரும் அந்த ரெண்டு பசங்களும் என்கிட்ட தான் இருக்காங்க. இப்போ அவங்க என் ஆளுங்க. பேசி முடிச்சிடலான்னு தான் இங்கே வந்திருக்காங்க. இது தேவையில்லாத வேலை. உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். இத்தோட விட்டுரு. என்ன ஏய், ஏதோ பழசெல்லாம் நினச்சி பார்த்து கம்முன்னு இருக்கேன். என் பொறுமையை சோதிக்காத, அவங்கள கொண்டாந்து என்கிட்ட விட்டுரு. இல்லை விலகிடு. என்னடா சத்தம் பெருசாக இருக்கு? நம்ம பிள்ளையாச்சேன்னு நல்லதனமாக கூப்பிட்டு பேசினா ஆடுற அறுத்து போட்டு போயிடுவேன். டேய் கிழட்டு. வாங்கினதை மறந்துட்டியா? நெஞ்சில் அவ்வளோ பெரிய தழும்பு போட்டு நீ அடங்கலையா? இனி அவங்ககிட்ட பேசி ஒன்றும் ஆகறதில்ல. கிளம்புங்க. நாளைக்கு அவனை பற்றி பேப்பரில் வரும். அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அண்ணா கொஞ்சம் அவுத்து விடுங்கண்ணா. அண்ணா எதுக்கு கூப்பிட்டான்னு தெரில, திரும்ப அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறான். சரிவா, கண்டிப்பாக மிஷின் ரெடி பண்ணியிருப்பான். ஏ இருக்க வரண்டா வாடா, பூஜா போயிடலாம்டா வாடா. இந்த கண்டிஷன்ல டிவைஸ் டிராவல் பண்ணா போன இடத்துல திரும்ப வர முடியாது.
have to think of some other plan. As well as the entire experiment brings a failure. And all the efforts of so many of us are failing. Yaar neenga? Enna venum? Ha? Yaar neenga nu kekkuren la? Hey! Hey! உண்மைன்னா உண்மையிலேயே நடந்தது புரிஞ்சுதா அத்த சொல்லு நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் ஏய் என்னமோ வண்டியில வரானுங்க போறானுங்கன்ற எங்கடா அது இட்ஸ் நாட் எ வெஹிக்கிள் இட்ஸ் எ டைம் டிவைஸ் ஆக்சுவலி தி வே தி டிவைஸ் வர்க்ஸ் இஸ் தட் எங்க அது என்னனே சூட்கேஸ் கட்டறான் ஃபோன் போட்டு வர சொல்லு ஹலோ பாஸ் நான் இங்க வண்ணார்பட்டல இருக்கேன் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோன் பண்ணு என்ன அவங்க பண்ண சேஞ்ச் ஆல தான் நீங்க இப்ப உயிரோடவே இருக்கீங்க ஆக்சுவலா நீங்க அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும் கேட்டுகிட்டே இருக்க கதையோட சொல்ற அண்ணேமா எங்க ஃப்ரெண்ட் பாத்து சாதி கொண்டுடா அண்ணேமா எங்களை தான் தேடி பண்ண நீங்க அவனை எவ்வளவு சீக்கிரமா கொல்ல முடியும் கொண்டு ஹலோ ஹலோ இனி நான் உன்னை தேடி வர மாட்டேன் நீ தான் என்ன தேடி வருவேன் ஹலோ அனு எங்க இருக்க? ஹே நான் அனு ஃப்ரெண்ட் ரம்யா பேசுறேன். வந்துட்டீங்களா? எங்க வரணும்? என்ன சொல்றீங்க? நீங்க தான எங்க இருக்கேன்னு கேட்டு மெசேஜ் பண்ணீங்க. உங்க மெசேஜ் இப்பதானே பார்த்தேன். நாங்க மால்ல இருக்கோம்னு ரிப்ளை பண்ணலையா? அதான் வந்துட்டீங்களான்னு கேட்டேன். மெசேஜா? கொஞ்சம் அனு கிட்ட கொடுங்க. அனு செகண்ட் ஃப்ளோர்ல பார்லல்ல இருக்கா. நான் வேணா போய் கால் பண்ண சொல்லட்டுமா? ரொம்ப அவசரம்ங்க. நான் லைன்ல இருக்கேன். சீக்கிரமா அனு கிட்ட விடு ப்ளீஸ். டேய் வாடா. சீக்கிரமா.